விக்னேஷ் சண்முகம் ஸ்ரீராஜன் தெரிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு நீட்டான படம் பார்த்து ஒரு ஃபீல் இருந்தது, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். அதெல்லாம் எல்லாமே நீட்டாக கன்வே ஆயிருக்கு. ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் தான், கிஷோர் ராஜன் அவர்கிட்ட எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்ததை பயங்கரமாக எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. நீட்டாக லாக் எதுவுமே ஃபீல் ஆகல, நீட்டாக இருந்துச்சு, ஜாலியாக பார்க்க. டிஃப்ரெண்டாக இருக்கான்ற தாண்டி எடுத்ததை டிஃப்ரெண்டாக காட்டியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. விஷுவலாக அந்த படம் இது பயங்கரமாக, சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்யூ. வருதுதான் இறுதி பக்கம். யா, நிஜமாவே ரொம்ப நல்ல படம். ஒரு புது டீம் வந்து இவ்வளோ தைரியமாக பண்ண விஷயமே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிம்பிளான கதையை எடுத்து அதை எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக சஸ்பென்ஸாக பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க, நீட்டாக காமிச்சிருக்காங்க. கேமரா ஒர்க்ஸ் எல்லா ஒர்க்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மினிமல் ஆர்டிஸ்ட் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணுமோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, இண்டிபெண்ட் டைரக்டர் வந்து அதை படத்தை எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது. ஸ்க்ரீன் ப்ளே வைஸாகவும் சூப்பராக இருக்குது, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்குங்க, ரொம்ப ஆக்சுவலி இப்போ வந்த சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் இதுதான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நல்லாயிருக்கு படம், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோருமே வந்து பார்க்கலாம். இல்லை இல்லை, 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அது முக்கியம் இல்லை. நம்ம உட்காரும்போது அந்த கதைக்குள்ளே, ஃப்ரம் த பிகினிங் இருந்து லாஸ்ட் வரையும் அது நம்ம கதைக்குள்ளே உட்கார வைக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பட் டூரேஷன்லாம் அந்த அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனால் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. புரிய வச்சிட்டாங்க, புரிய வச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சாங்ஸை பர்டிகுலராக எல்லாம் ஒரே ஒரு சாங் மட்டும்தான். பட் வந்து பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பே, ஸ்க்ரீன் பே தான் படம் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. படம் நல்லாயிருக்கு. ஸோ டெபியூ டேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். நிறையா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் டெபியூ ஆர்டிஸ்ட் மித்துன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறையா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருக்குது. ஒரு சாங் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஒரு சில க்ரைம் த்ரில்லர்ன்றதுனால பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். 1.5 hour தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப லேகிங்காகவும் இருக்காது. இப்போ மற்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும், இதில் அப்படி இருக்காது. எல்லாமே வந்து தேவையான சீன்ஸாக தான் உங்களுக்கு. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாங் ஒரு சாங் தான் இருக்குது, அது நல்லா பாடியிருக்காங்க, ஃபீமேல் வாய்ஸில் நல்லா எடுத்திருக்காங்க விஷுவலாகவும். ஸோ நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது பாருங்க. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் இது இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஓவராலாக. அண்ட் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான், பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல நான், எக்ஸ்பெக்டேஷன் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். மெசேஜாக அப்படின்னா என்னோடய பாயிண்ட்ல நான் அப்படி பார்க்கல. ஸோ எப்படி இது ஸ்டோரி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் பார்த்தேன். அது அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி தோணுச்சு, இது விமன்னுன்றதை இது ஒரு ரைட்டர் பேஸ்ட் அப்படி தான் நான் பார்க்குறேன். விமன் மென்னு நான் பார்க்கல. ஸோ அவங்க ஒரு கேர்ள் ரைட்டராக அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் ஒரு ரைட்டரை எப்படி இது பண்ணுறாங்கன்றது தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் இவங்களுமே அதுக்கான போட்டிருக்காங்க, கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி எனக்கு தெரியலை, இவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அவருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணணும். ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி சின்ன சின்ன இது நாம் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லும் போது இப்படி வர இப்படி வரலாம். ட்விஸ்ட் வந்து நிறைய பிளாட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இது ஒரு நார்மல் பீப்பிள் பார்த்தாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படி தான் இருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ஃபீல் கூடாமல் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம் ஸ்க்ரீன் ப்ளேலாம் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டீரியோ டைப்பாக நம்ம பார்த்துட்ருப்போம். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ஓகே, ஒரு சில விஷயத்தை உடச்சிருக்காங்க, நான் இப்படி தான் இதுதான் அப்படின்ட்டு. அது நிறைய பேரோட லைஃப்பில் ரியலாக நடக்கிற விஷயம். அதை தைரியமாக ஒரு டெபியூ டைரக்டர் சொல்கிறது வந்து பெரிய விஷயம். அது ஆக்டரும் எடுத்து பண்ணதும் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பேக்ரவுண்ட் சவுண்ட் நைஸ் ப்ரோ, சீரியஸாக பாட்டாகவும் நல்லா இருந்துச்சு, மாண்டேஜஸாகவும் லவ் சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்கல ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ, சீக்கிரமாக முடிஞ்சு. 2 hour தான், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதுக்கே அவ்வளோதான் தேவை, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேரக்டர்கிட்ட இந்த மாதிரி டேரக்டர்ஸை சப்போர்ட் பண்ணால் தியேட்டர்ஸும் எதுவும் பண்ணதும் இது என்ன ஒரு கஷ்டம்னா, சின்ன ஸ்க்ரீனிங்கை, அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சமான ஸ்க்ரீனிங் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பெரிய படம் வந்ததுனால ஸ்க்ரீனிங் கம்மியாக இருக்குது. இன்னும் நிறைய தியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டீமை சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஒப்பீனியன். சோஷியலாக மெசேஜ், ஒரு பெண் எப்படி யோசிக்கணும், என்ன இது பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேரால் தப்பாகவும் சொல்லப்படுது, ரைட்டாகவும் இப்படி மாற்றி சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது யாருமே சொல்கிறது இல்லைல்ல. அதனால் ஒரு நிறைய பேரோட லைஃப் பாதிக்கப்படுது. இல்லை ஒரு சிலரோட லைஃப்பை மட்டும், ஒருத்தரோட லைஃப்பை அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்றது தான் காமிச்சிருக்காங்க. ஸோ
பெண்களோட ஃபீலிங்ஸும் புரிஞ்சிக்கிறது நல்லது, அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்றதும் புரிஞ்சிக்கங்க அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணால் நிறைய வீட்டில் பிரச்சனை வராது, நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வராதுன்றது தான் பார்த்தீங்க. கல்ச்சர் இருக்குது, ஆனால் கல்ச்சர் இந்த டைமுக்கு எப்படி ஏற்றணும், எந்த ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணுன்றத வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தா ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும், இன்னும்